சகல ஐஸ்வர்யங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோகோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். அதாவது இப்போ ராகு கேது பயிற்சி நம்ம ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராகு பகவான் பார்த்திங்க அப்படின்னா மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாயிருக்காங்க. அதாவது 30 அக்டோபர் 30ஆம் தேதி திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி 8ஆம் தேதியும் பயிற்சி ஆயிருக்காங்க. இப்போ இந்த ராகுகேது பயிற்சினால் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது லாபஸ்தானமான விரயஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்திருக்கார். அதே மாதிரி கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இந்த 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது பகவான் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். என்னன்னா காதல், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுப்பார், ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில சட்ட சிக்கல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். சரிங்களா, அது நம்ம ஒவ்வொரு பார்ட் எப்படி எந்தெந்த காலகட்டங்களில் அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ 11ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்தோடனே மனசில் ஆசைகள் அப்படியே, ஏன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே கற்பனை சக்தி அதிகம் உள்ளவங்க, எப்பவுமே இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்சம் ஆசைகளை தூண்டி விடுவார். அதே மாதிரி பிரம்மாண்டமாக ஏதாவது ஒரு விஷயம், ஒரு லாபம் கிடைக்கும், ஏதாவது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுவார். சரிங்களா, ஏன்னா அந்த 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற ராகு அந்த வேலை செய்வார். ஏன்னா அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் முதல் 8 மாதம் புதனுடைய நட்சத்திரத்தில் போவார். அப்போ 8 மாதம் போகும்போதுன்னா 2-5ஆம் அதிபதி பண இழப்பு கட்டாயம் ஏற்படும். சரிங்களா, அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி ஜாமீன் போட்டு யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது இந்த முதல் 8 மாதத்துக்கு. அடுத்து அதுவும் முதல்ல 8 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு முதல்ல 2 மாதம் இந்த ரேவதி 4ஆம் மாதத்தில் போகும்போது ரொம்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்போ என்னன்னா இந்த தொழிலுக்காகவோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நம்ம கையெழுத்து போட்டு அதன் மூலயமா நம்மளுக்கு சில சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா, அடுத்த பார்த்திங்க அப்படின்னா பணம், பொருளாதார விஷயங்கள், பண வரவுகள் இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு வரவுகள் வருதோ அந்த அளவுக்கு நம்ம செலவுகணங்களையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நம்ம கம்மன் இருக்க மாட்டோம், தேவையில்லாத தேவையான விஷயங்கள் தேவையில்லாமல் வாங்குவோம். அப்போ அந்த சூழ்நிலைகளை இந்த ராகு பகவான் அந்த ஆசைகளை எடுத்து கொடுப்பார். ஆனால் எதுலேயுமே ஒரு திருப்தியை கொடுக்க மாட்டார். எதை செஞ்சாலுமே ஒரு திருப்தி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, என்னமோ ஒரு மனசு எதையோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது மனக்குழப்பங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு பண இழப்பு, குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களால் நமக்கு ஒரு அவமானமோ அல்லது ஒரு கெட்ட பேரோ அல்லது குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் நம்ம வேறு எதிரையாவது இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில சிக்கல்களையும் கொடுக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும். குழந்தைங்களுக்காக படிப்புக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியும் நமக்கு இந்த ராகு பகவான் கொடுக்கும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்த 8 மாதம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, அதாவது 9, 10ஆம் அதிபதி. அப்போ 9, 10ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் போகும்போது இந்த ராகு பகவான் மீண்டும் அந்த தொழில் ஆசைகளை கொடுப்பார். தொழில் பண்ணலாம், முதலீடு போடலாம், நானாச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக ஒரு வருத்தத்தை கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் பாதத்தில் போகும்போது அந்த நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதோ அல்லது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதை முதல்ல தவிர்த்துக்கணும். இப்போ உத்திரட்டாதி 4ஆம் மாதம் போகிற முதல்ல 2 மாதம்.
அடுத்த 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகளில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பார். வேலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம், இது சார்ந்த விஷயங்கள் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி கடன் நிவர்த்தியாயிரும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். எப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது மாதத்தில் போகும்போது. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது மாதத்தில் போகும்போது மீண்டும் உங்களுக்கு என்னென்னா அந்த 2 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு அங்கே கேது பகவானும் அங்கே இருக்கிறதுனால அந்த 5வது பாவத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்களில் தந்தை வழி சொத்துக்களில் நிச்சயமாக ஒரு சிக்கல் உருவாகும். சரிங்களா, அந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 1வது பாவத்தில் வரும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி போயிடும். அடுத்த பூரட்டாதி 4வது பாவம். அப்போ 8-11வது அதிபதியான குருவுடைய நட்சத்திரத்தில் வர்றார் அப்படிங்கிறப்ப அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ராகு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாவத்தில் வரும்போது கடைசி 2 மாதங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது ஏதோ ஒரு பணமோ பொருளாதாரமோ ஏதோ ஒன்று நமக்கு திடீர்னு ஒரு சொத்தோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த கேது பகவான். கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 4 மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் போவார். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகிறாரா, அப்போ கொஞ்சம் வீட்டில் வாழ்க்கை துணைகிட்ட நண்பர்கள்கிட்ட நிச்சயமாக வீட்டில் வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்தில் பாதிப்பு இந்த மாதிரியான சம்பவங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்போம். எப்போ சித்திரை நட்சத்திரம் அந்த முதல் 4 மாதங்களுக்கு. சரிங்களா, அடுத்த அஸ்த நட்சத்திரத்தில் போவார் 4, 3, 2, 1. அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் மனக்குழப்பங்களை கொடுப்பார், மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அந்த 8 மாத காலகட்டம். அதிலே பர்டிகுலராக கடைசி 1வது 4 பாதம், அதாவது 1வது 4வது பாதத்தில் போகும்போது முதல் 2 மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் முதல் 2 மாதம் உங்களுக்கு போகும்போது மனக்குழப்பத்தை கொடுப்பார். அப்போ எந்த முடிவுமே நம்ம எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா, அடுத்தது உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்தில் கேது பகவான் போகும்போது கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுக்கு அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார். உள்ள ஒரு இடம் வாங்கலாம், ஒரு சொத்து வாங்கலான் இருக்கேன், நான் ஆசைப்பட்றேன் வாங்குகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டங்கள் நம்ம அதை தவிர்த்துக்கணும். எப்போ இந்த உத்திர நட்சத்திரம் 4வது பாவத்தில் போகும்போது, அடுத்தது 3வது மாதம், 2வது மாதம், 1வது மாதத்தில் போகும்போது. இதில் பர்டிகுலராக எப்போனா கடைசி 2 மாதம் எதுவுமே வாங்கக்கூடாது. ஆனால் ராகு பகவான் கடைசியில் தான் உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுக்கணும். ஆனால் அதே கேது பகவான் உங்களுக்கு அந்த இடத்துல சட்ட சிக்கலையும் கொடுப்பாரு, சிக்கலையும் கொடுப்பாரு. இருந்தாலும் விடுபட்டு அந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன். அப்போ இந்த கேது பகவான் கடைசி 2 மாதம் அந்த உத்திர 1வது பாவத்தில் போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது பாவமாக செயல்படும். அந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு குழந்தைகள் விஷயத்திலேயோ அல்லது நமக்கு மனசு ரீதியான ஒரு விஷயத்திலேயோ நமக்கு அவமானங்களையும் ஒரு கண்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் கடைசி 2 மாதம். சரிங்களா, இப்போ இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அதாவது கடைசி 2 மாதம்தான் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குற யோகத்தை கொடுப்பாரு. அப்போ கேது பகவான் அந்த 2 மாதமும் உங்களுக்கு கெடுக்க வேண்டிய விஷயங்களையும் செய்வார். அப்போ என்னென்னா ராகு பகவான் கொடுக்கும்போது நம்ம அதை கேர்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேது பகவானால் நமக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நமக்கு தடை வராது, கொடுத்தா தானங்க கெடுக்க முடியும். அப்போ ராகு பகவான் நமக்கு அந்த ஆசைகளை தூண்டி பெரிய அளவுக்கு நம்மளை ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த கடைசி 2 மாதங்கள் கொடுக்கும். அந்த காலகட்டங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11வது இடத்துக்கும் 5வது இடத்துக்கும் வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சினால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முன்னோர்களுடைய
பூர்வீக சொத்துக்கள்லையும் குழந்தைங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி முன்னோர்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். முன்னோர்கள் வழிபாடும், அடுத்தது குலதெய்வ வழிபாடும் மாதத்தில் ஒரு முறை முன்னோர்களையும், அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களையும், பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகுகேது பயிற்சி பெரிய அளவுக்கு இல்லாமல் நம்ம அதை சரி பண்ணி நம்ம வாழ்ந்துடலாம், சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் ராகுகேதுக்களுடைய நிலை எப்படி இருக்குது, லக்னத்திற்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, அது நமக்கு தசாபுத்தியாக நடந்ததுனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். தசாபுத்தி நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொன்ன கடைசி அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம தசாபுத்தியை பார்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் எப்படி இருக்குது, என்ன நிலையில் இருக்குது, அது யோகமாக இருக்கா அல்லது நமக்கு அது யோகத்தை கொடுக்க முடியாமல் தடையாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்து நம்ம அதுக்குண்டான வழிபாடுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.